5 students, 10th max, chapter 1, relations and functions, exercise 1.3, question number 6. A function is defined by f of x equal to 2x minus 3. Find f of 0 plus f of 1 by 2. Find x such that f of x equal to 0. Find x such that f of x equal to x. And find x such that f of x equal to f of 1 minus x. So, if function f of x enna kuduthirukanga na 2x minus 3. So, f of x equal to 2x minus 3. So, the first subdivision of code. So, first subdivision la enna ketirukanga f of 0 plus f of 1 divided by 2 nu kuduthirukanga. So, idhukku f of 0 f of 1 oda value theva. So, modhalla f of 0 find out panikalam. So, idhula 0 nu substitute panna 2 into 0 minus 3. So, 2 into 0 0 aayirum. Appo 0 minus 3 answer evlona minus 3. அடுத்தது f of 1 find out பண்ணுவோம். இதுல 1 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 into 1 minus 3. So 2 ones are 2, 2 minus 3. பெரிய நம்பரோட சைன் மைனஸ். அப்போ 2 ல 3 போயிட்டா minus 1. So இதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணா f of 0 ஓட வேல்யூ என்னன்னா minus 3. நடுவில் ப்ளஸ் சைன் இருக்கு. f of 1 வந்து minus 1 கண்டுபிடிச்சிருக்கோம் divided by 2. So minus 3 plus into minus minus ஆயிரும் by 2. Minus 3 யும் minus 1 சேர்ந்தா minus 4 by 2. மைனஸ் ஃபோர் பை டூ ஆன்சர் எவ்வளோனா மைனஸ் டூ. ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர் வந்து மைனஸ் டூ. ஸோ அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஜீரோவாக இருக்குள்ள எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிவன். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அப்படி இருந்தால் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி நம்ம கொஷனில் என்னென்னு கொடுத்துருக்காங்க, டூ எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவல் டு ஜீரோ போட்டால் டூ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ அங்கே போனால் ப்ளஸ் த்ரீ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இன்டூ த்ரூ அங்கே அங்கே போயிடுச்சுன்னா டிவைட் பை டூ ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோனா த்ரீ பை டூ. இதான் செகண்ட் கொஷனுக்குரிய ஆன்சர். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனில் கோட் பண்ணலாம். தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தென் எக்ஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி நமக்கு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு தெரியும், அதை எக்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ டூ எக்ஸ் அந்த பக்கம் இருக்கிறது ப்ளஸ் எக்ஸ், அது இந்த பக்கம் வந்தால் மைனஸ் எக்ஸ் ஆயிரும். இந்த மைனஸ் த்ரீ அங்கே போனால் ப்ளஸ் த்ரீ ஆயிரும். ஸோ டூ எக்ஸில் ஒரு எக்ஸை கழிச்சிட்டோம்னா எக்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோனா த்ரீ. இதுதான் தேர்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர். அடுத்தது நம்மளுடைய ஃபோர்த் சப்டிவிஷன் போகலாம். ஸோ ஃபோர்த் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ? டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ. ஸோ இதிலிருந்து எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ டூ இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ. ஸோ டூ ஒன்ஸ் ஆர் டூ, டூ இன்ட்டு எக்ஸ் டூ எக்ஸ் சைன் மைனஸ் மைனஸ் த்ரீ. ஸோ இது எக்ஸ் டேர்ம் வந்து மைனஸ் டூ எக்ஸ், டூ மைனஸ் த்ரீ சேர்ந்தால் மைனஸ் ஒன் ஆயிரும். இதை எடுத்துகிட்டு போய் இந்த கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிவன் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், டூ எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸோட வேல்யூ மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன். இப்போ இதனுடைய அடுத்த ஸ்டெப்பு டூ எக்ஸ். இந்த மைனஸ் டூ எக்ஸ் இங்கே வந்தால் ப்ளஸ் டூ எக்ஸ் ஆயிரும். அந்த பக்கம் இருக்கிற மைனஸ் ஒன் அப்படியே போட்டுக்கலாம். இந்த மைனஸ் த்ரீ அங்கே போயிடுச்சுன்னா ப்ளஸ் த்ரீ ஆயிரும். ஸோ இதனுடைய அடுத்த ஸ்டெப்பு டூ எக்ஸையும் டூ எக்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஃபோர் எக்ஸ். மைனஸ் ஒன்னும் த்ரீயும் சேர்ந்தால் டூ. அப்போ எக்ஸ் வேணும்னா டூ இன்ட்டு ஃபோர் இங்கே போனால் டிவைட் பை ஃபோர் ஆயிரும். ஏன்னா அந்த இடத்துல இன்ட்டு இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் டூ டேபிளில் இது ஒன் டைம்ஸ் வரும், இது டூ டைம்ஸ் வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா ஒன் பை டூ. ஸோ இப்போ எல்லா கேஸ்லையுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன் பை டூவோட வேல்யூ கேட்டாங்க, அது வந்து எவ்வளோனா மைனஸ் டூ. செகண்ட் சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜீரோவாக இருந்தால் எக்ஸ் என்னன்னு கேட்டாங்க, அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைச்சது த்ரீ பை டூ. தேர்ட் சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸாக இருந்தால் எக்ஸ் என்னன்னு கேட்டாங்க, அப்போ எக்ஸோட வேல்யூ த்ரீ. அதுவே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸாக இருந்தால் நமக்கு கிடைச்ச எக்ஸ் வேல்யூ எவ்வளோனா ஒன் பை டூ. தேங்க்யூ.